அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், அப்படியே அவரோட ஆட்டோகிராஃபும் கிடைக்குமா? என்ன சொல்ற ஹட்டோரி? கெனிச்சி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேப்பரை போடுங்கற? பெஸ்ட் போட்டோ நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். அப்புறம் அந்த வின்னருக்கு சூப்பர் சாக்கர் சைன் போட்ட பேஜ் பால உனக்கு கிஃப்ட் கிடைக்கும். வாவ், இது ஒரு கோல்டன் சான்ஸ். இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட திறமைய பார்த்து இந்த உலகமே அசந்து போகும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. இந்த போட்டோ உன்னால ஏக்க முடியுமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. இந்த போட்டோவை ஏலத்துல விடுவாங்க. அப்பனா கெனிச்சி உடனே வா, நம்ம ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடலாம். இங்க நேரத்தை வீணாக்கறதுல பிரயோஜனமே இல்ல. வா. ஹலோ பசங்களா, உங்க டிக்கெட்டை காட்டுங்க. இந்த டிக்கெட்டுக்கு நீங்க முன்னால உட்கார முடியாது. மேல போய் அதோ அங்க உட்காருங்க. என்ன ஹட்டூரு, இவ்ளோ தூரம் மேல வந்து உட்கார சொல்லிட்டாங்களே. கெஞ்சி கெஞ்சி சீக்கிரமா ஒரு போட்டோ எடு. எடுத்துட்டேன். கெஞ்சி கேமராவோட லென்ஸ் கேப்ப கழட்டாம அப்படியே போட்டோ எடுக்கற பாரு. அட ஆமா. ஏ கெஞ்சி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அடச்சே, நான் எப்படி இந்த தப்ப செஞ்சேன்? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப போட்டோ எடுக்கணிச்சி. ஓ நோ, இப்ப அந்த கோடி வந்து நடுவுல மறைச்சிடுச்சு. வேற எதுவும் செய்ய முடியாதா? இரு இரு, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. டிங் 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 டிங். என்ன போ சொல்றேன், இல்ல இல்ல, சின்ன பசங்க எல்லாம் அந்த வேலைய செய்ய கூடாது தம்பி. ப்ளீஸ் சார், இதுக்கு ஒரே ஒரு நாளைக்கு தானே? ப்ளீஸ் சார், நீங்களா? இப்போ நம்ம கிட்ட தேவையான அளவு சேல்ஸ் பாய்ஸ் இருக்காங்க. சார் சொன்னதை கேட்டீங்கல்ல. நிஞ்சா செல்ஃப் டெக்னிக் பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணட்டும். சார், அது வந்த என்ன? Thank you very much sir. அதான் சார் சொல்லிட்டாருல, கிளம்புங்க. டிங் ஜில்லேனே கோல்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சூடான பாஃப் கட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க நின்னு அப்படியே அருமையான போட்டோ எடுத்துடலாம் நினைக்கிறேன். நீ ரெடியா இரு, அவர் ரெடியா இருக்காரு. நானும் ரெடியா தான் இருக்கேன் சிஷி பாரு. ஏ தம்பி, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் சார், இது வந்துடுறேன். அட, அருமையான ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேனே. கேமராவை கிளிக் பண்ற நேரத்துல அந்த அளவு கூப்பிட்டு தொலைச்சிட்டா சிஷிமார். அடக்கா, நீ அப்போ இப்படிதான் சொல்லுவேன். ஏ தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்க சார். அவ அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டான். நீ ரெடியாவு. ஏய் தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. இது வர சார், கொஞ்சம் இருங்க. அடுத்து யார கேக்கு? அடடா, ஷாட் பிடிங்க. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என்னால மாஸ்டர் பீஸ் போட்டோ எடுக்கவே முடியாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணா ஆனா கடைசி நேரத்துல மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த முறை கண்டிப்பா எடுப்பேன். ப்ளீஸ், இன்னும் ஒரு தடவை நீ பாஸ் ஆயிரேன். ப்ளீஸ் பா. இங்க பார்க்க எனச்சி, ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் செய்யற. உனக்கு இதுதான் கடைசி சான்ஸ். இத லாஸ்ட் சான்ஸ். கண்டிப்பா நான் எடுத்து காட்டுறேன் ஹட்டோரி. இப்ப இங்க நின்னு ஒரு நல்ல போட்டோவை எடுத்து காட்டுவேன். இது ஒரு நல்ல சான்ஸ். கண்டிப்பா பேருப்பா பாருங்க. என்ன நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பாக்கலாம். இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணிடு கணிச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாத. ரெடி. அருமையான ஷாட். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரி மாஸ்டர் பீஸ் போட்டோவை எடுத்துட்டேன். வாவ், நான் அந்த அழகான ஷாட்டை கேமராவில கேப்சர் பண்ணிட்டேன். ஆமா, இந்த தடவை கெனிச்சி சொன்ன மாதிரி சூப்பரா கிளிக் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, கெனிச்சி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஆமா ஆமா, உண்மைதான். இப்ப இதை எடுக்கிற பாரு. டிங் டிங், என்னோட அடுத்த மாஸ்டர் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. டிங் 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 டிங். ஷார்ட் பை ஷார்ட் நான் எடுத்த எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். சூப்பர்ப்பா. என்னோட
மாஸ்டர் பீஸ் கலெக்ஷன் எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க வாங்க. இது எல்லாத்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பாக்க நான் விரும்புறேன். போட்டோஸ் பாக்க அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க. நீங்க தேவை தயவு செஞ்சு நீங்க எங்க டீம்ல சேர்ந்து ரொம்ப பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துங்க. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அவங்களுக்கு. சரின்னு சொல்லு கிணச்சி, சொல்லு பிளீஸ் சீக்கிரம் சொல்லு கிணச்சி. மணப்பெண் கோலத்தில் யோமிகோ டிங் டிங். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, இது செய்யறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி இங்க வந்தது? இதுவா என்னோட வெட்டிங் டிரஸ் கிணச்சி. அப்ப நீங்க இத போட்டுக்கிட்டு கல்யாணத்தப்ப அழகா இருந்திருப்பீங்களா ஆண்டி? எதுக்காக என்ன இவ்ளோ புகழ்றீங்க? ஓகே ஓகே, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இதை சீக்கிரமா போட்டுக்குவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல யுமிகோ, இந்த டிரெஸ் நீ ஏன் போட்டு பார்க்க கூடாது? என்னது? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்ப பாக்குறதுக்கு கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்க யுமிகோ. சும்மா எனக்கு கிண்டல் பண்ணாதாடி, இந்த டிரஸ் போட்டத நினைச்சு மாதிரி கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்றேன். யுமிகோ, நான் உன் பக்கத்துல நின்னு பாக்கட்டுமா? உங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. டிங் டிங். என்ன சொல்ற நீ? அந்த நாலு கண்ண யுமிகோவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அங்க இருக்கிறதான் அவ கல்யாண தனிக்கு கட்டிக்க போறாளாக்கியோ. சரியா சொன்னீங்க பாஸ். அந்த யுமிகோவையும் கெனிச்சியும் எப்படி பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன், நீ ரெடியாக்கியோ. இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும்? ஹாட்டோர் இங்க இருந்திருந்தா இந்த போன் அட்டன் பண்ணிருப்பான். ஹலோ, இந்த பக்கம் கெனிச்சி. ஓ, யுமிகோவோட அம்மாவா? ஹாய் கெனிச்சி, யுமிகோவை கொஞ்சம் கூப்பிடுறேன், நான் பேசணும். யுமிகோ, உங்க அம்மா போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரே. ஏய், இப்போ இது இங்க இருக்குதோ. என்ன விஷயம்? அவங்க வந்துட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. சல பேச கூப்பிடுவாங்க. எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம். என்னாச்சு கெனிச்சி, ஏன் யுமிகோ ஓடி போறா? தோணலையா? ஆமா ஹட்டோரி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்குன்னா இப்ப நீ என்ன சொல்ல வர கெனிச்சி? ஐயோ, மாட்டிக்கிட்டோம். அட, இந்த பூபி குஷன் இங்க எப்படி வந்துச்சு? நான் அப்பவே நினைச்சேன், எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. யாருங்க? வெளிய வா. யாரு? யாரா இருந்தாலும் வெளிய வந்துரு. என்ன விட்டுடுங்க, நான் ஒரு அப்பாவி. மரியாதையா நடந்தது சொல்ல. என்ன சொல்ற கியோ? நானும் யுமிகோவும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கெமமாக்கி நினைச்சிட்டு இருக்கானா? உண்மையாவா? அவன் ஏதோ தப்பா நினைச்சதுனால ரெண்டு நண்பர்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பு பிரிய கூடாது. ஒரு நிஞ்சாவான நான் தான் இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த கேமமாக்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வரன்னு புரியல ஹட்டோரி.
கவலைப்படாத, இந்த தடவை அவன் செஞ்ச தப்புக்கு நிச்சயமா அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுத்தே தீருவேன். எனக்கு உடனடியா நியூஸ் பேப்பர் வேணும், எனக்கு உடனே கத்திரிக்கோள் வேணும், எனக்கு உடனே கம்மு வேணும். டிங் 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 டிங். இது எப்படி இருக்கு கேனிச்சி? ஆமா, இப்ப இது யார் பாட்டுக்கு போறது? வேற யாரு? கியோ தான். நீ ஒரு மணப்பெண், கல்யாண பெண்ணா மாறறதுக்கு தயாராயிரு. நீ ஒரு பொண்ணுங்கறத மறந்துடாத. நீ ஒரு மணப்பெண், மாறு மாறு மணப்பெண்ணா மாறு, அழகான மணப்பெண் மணப்பெண். இப்ப நான் கல்யாண பெண்ணு பாருங்களேன். கல்யாணம்னாலே பிரச்சனை தான். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். நடக்க விட மாட்டேன். இது சிம்பிளா நடக்கிற கல்யாணங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அழைச்சிருக்கோம். கல்யாணம் கார்டன்ல நடக்குது. முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரே ஆள் நான் மட்டும் தான். வாங்க நாம போய் மைனாவ பிடிக்கலாம். டிங் டிங். அந்த மைனாவ பாருங்க, அழகா இருக்குல்ல. எனக்கு அந்த மைனா பறவை ரொம்ப பிடிச்ச பறவை. இதோட பேர் என்ன யுமிகோ? மச்சாஹிகோ. அட, மச்சாஹிகோவா? ஆமா கெனிச்சி, பேர் நல்லா இருக்குல்ல. பார்க்கவே அழகா இருக்கு. சரி, ஏங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க போலாம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன சொன்ன? எனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஒரு பறவையா இருக்க கூடாதா? ஏ சிச்சிமாரு, அவன் வரலன்னா விடு செஞ்சோ. நீ உள்ள வா, தோஞ்சி போ. கொஞ்சம் உனக்கு நான் சாக்லேட் ரோல் தரேன். என்னது? ஆஹா, எட்ட மாட்டேங்குது. இதோ வந்து இந்த விஷயம் மட்டும் யுமிகோவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். பாணி எங்க இருக்க? எங்க இருக்க? அதோ இருக்கு. என்னது? பிளீஸ் என் கூட வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அவசரப்படாத, வரேன். அதை நான் பாத்துட்டேன், அதோ அந்த மரக்கிளையில இருக்கு. ஆனா இப்ப அதை எப்படி பிடிக்கிறது? ஒழுங்கா பிளான் பண்ணிதான் அதை பிடிக்கணும். நெஞ்சாவோட ஹேண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும். நல்ல யோசனை கொடுத்த. டிங் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் டிங் டிங். இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குற. நான் உன பிடிச்சிருவேன். பிடிக்க முடியாது. ஆ பாட்டு. டிங் டிங் டிங். அந்த பறவை நம்மள விட ரொம்ப வேகமா இருக்கு. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு, இப்ப வட போச்சே. இப்ப இத விட்டா வேற வழியே கிடையாது. அது என்ன பாட்டு? மயங்கிடுமா என்ன?
நான் சொல்றத கவனமா கேளு சிஷிமாரு. பறவைங்க மொழியில அந்த பறவைய நான் கூப்பிடுறேன். அது கிட்ட வரும்போது நீ டக்குன்னு அதை புடிச்சிடணும். என்ன என் பிளான் ஓகேவா? எஸ் பாஸ். கபடி 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 பறவை நம்மள கவனிக்குது. நம்ம விளையாடலாம். கிட்ட வந்துருச்சு. கெமுமாக்கி நீயா ஏன் இப்படி பண்ண? மரியாதையா சொல்லு. ஏய் சும்மா சத்தம் போடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் யுமிகோவை கூப்பிடுறேன். அப்படி தெரிஞ்சிடாத. சரி வாக்கியோ, நாம போய் அதை புடிச்சிட்டு வரலாம். என்ன அவனுக்கு முன்னாடி